வீரப்பனோட படம் எங்க பார்த்தாலும் போட்டு வச்சிருக்காங்க. ஏன் வீரப்பன் படம் போடாம ஓம் படத்தையா போட முடியும்? அப்ப அவங்க தலைவர் இந்த இளைஞர்களை வீரப்ப மாதிரி வாழ சொல்றாரா? அப்புறம் வீரப்ப மாதிரி வாழாம உன்ன மாதிரியா வாழ முடியும்? வீரப்பன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பேசுவோம். மிகப்பெரிய கொலைக்காரன் கொள்ளைக்காரனா இருந்தாலும் வீரப்பன் தவறா எந்த பெண்ணிட்டும் நடந்ததில்லை இதுவரைக்கும் வரலாறு சொல்லுது. தனி மனித ஒழுக்கத்துல தூய்மையா இருந்திருக்கிறான வீரப்பன். இந்த மக்களுக்காக போராடி உயிரை கொடுத்திருக்கிறான வீரப்பன். வீரப்பன் உயிரோடு வாழ்ற வரைக்கும் கர்நாடகத்திலிருந்து ஒருத்தன் கூட ஒகேனக்கலுக்கு குளிக்க கூட வரல. அந்த எல்லையோட எல்லசாமி மாதிரி ஐயனார் மாதிரி காலகாத்தான். வீரப்பன் செத்த பிறகு ஒகேனக்கல் எனக்கு சொந்தம் சொல்றான் கர்நாடகத்துக்காரன். நீ முதலமைச்சராக இருந்து என்னத்தை செய்யறது என்ன புடுங்கிறது கேட்டான். இதுல கோபம் வந்துடுச்சான். ஏன் கோபம் வந்தா வரட்டும், என்ன கோபம் என்னென்ன பண்ணும் ஓன் கோபம் என்னென்ன பண்ணும்? இல்ல வீரப்ப படத்தை போல நீ யாரு கேட்கறது? வீரப்பனை அழிச்சு உன் மந்திரி பூரா சட்டமன்றத்தில் பேசுவான். வீரப்பனை அழிச்சு அம்மா வீரப்பன் என்ன வீரப்பனை நேருக்கு நேர் சண்டை போட்டா செஞ்சு அழிச்ச கொண்ண மோர்ல விஷத்தை கலந்து கொடுத்து கொண்ண வரலாறு எந்த ஒரு வீர வன்னியனையும் நேருக்கு நேர் சண்டை போட்டு வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது. 36 வருஷம் கர்நாடக காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை, இந்திய ராணுவம் இத்தனையும் சேர்ந்து வீரப்பனுடைய மயிரை கூட பிடுங்க முடியல. மோர்ல விஷம் கலந்து கொடுத்து வீரப்பன் செத்த பிறகு 2 நாள் கழிச்சுதான் வீரப்பனோட மீச மயிரை இந்த காவல்துறை பிடுங்கிறாங்கிறது வரலாறு. இது ஒரு வீர வன்னியனுடைய வரலாறு. இதை நாங்க சொல்லாம இருக்க முடியுமா? சொல்லாம இருக்க முடியுமா? வீரப்பனை பத்தி பேசுறது வீரப்பனை பத்தி பேசாம உன்னை பத்தி பேச முடியாது. வந்திருக்கிறேன் சொந்தக்காரனுக்கு இப்படி எல்லாம் நம்ம ஆள் வாழ்ந்திருக்கோம் அப்படிதான் சொல்ல முடியும். நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிதான் சொல்ல முடியும்.